மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராமநாராயணன் அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தார் என்பதே திரையுலகிற்கு மிக மிக எளிமை இனிமை பொறுமை பெருமை அருமை நிறைந்த ஒரு இலக்கணமாக திகழ்ந்த ராமநாராயணன் சார் நம்மளை விட்டெல்லாம் மிக தொலைவுக்கு சென்று விட்டார் என்பது நினைத்து பார்க்கவே மிக மிக கடுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல எனக்கு கலை தனிப்பட்ட முறையில் எனக்கு கலைமாமணி பட்டம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ராமநாராயணன் அவர்கள். அதை அறிவித்த அன்று நான் ஒரு பார்க்கில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது மதிப்புக்குரிய பி லீலா அவர்களுடைய சகோதரர் வாழ்த்துக்கள் சொன்னார். நான் அவர்களிடம் உங்கள் சகோதரிக்கு எப்போ கிடைத்தது என்று கேட்டேன். இன்னும் கிடைக்கலன்னாங்க. நான் உடனே என்ன சொன்னேன்னா, என்ன சார் உங்களுக்கு கிடைக்கலையான்னு சொல்லி உடனடியாக கார் எடுத்துகிட்டு போய் ராமநாராயணன் சார்கிட்ட சொன்னேன். சொன்னோன்னே அது இந்த வருஷம் லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, நிச்சயமாக அடுத்த வருஷம் அதை செய்திடலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் நினைவு ஊட்ட கூட இல்லை, அடுத்த வருஷம் லிஸ்ட்டில் அது ஒரு அதை நிறைவேற்றி கொடுத்தேன். அதனால் யார் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய பெருந்தன்மையாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ராமநாராயணன். நான் இப்போ கடைசியாக அவர் எடுத்தின ஆர்யா சூர்யா படத்தில் கூட பாடல் எழுதியிருக்கேன். அப்போ ஒரு அவங்க அலுவலகத்துக்கு சென்றால் எல்லாரும் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, பெரிய மேதைகள் இருக்கலாம், பெரிய பெரிய சாதனையாளர்கள் இருக்கலாம், எளிமையும் பண்பும் நம்ம யார் என்னங்கிறத காட்டில் ஏந்திரிச்சு நின்று தான் வாங்கன்னு சொல்லுவார். திருப்பி நம்ம விடைபெறக்குள்ளே ஏந்திரிச்சு நின்று தான் போயிட்டு வாங்கம்பார். முடிந்தால் கார் வரைக்கும் சென்று அனுப்பி வைக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளர். இந்தியாவிலே அதிக படங்களில் அவர் இயக்கியிருந்தாலும் கூட அதனுடைய பெருமையையும் அதனுடைய வெற்றியையும் தலைக்கு ஏற்றி கொள்ளிக்கவே இல்லை. இப்படித்தான் வாழணுங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக வாழ்ந்தவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ராமநாராயணன் அவர்கள். அதனால தான் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் விசு அவருடைய சார்பாகவும், அந்த சங்கத்தின் செயலாளர் என்ற முறையிலும், மூத்த முன்னோடிகளாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பெப்சியின் முன்னாள் தலைவர் மோகன் காந்திராமன், எங்களுடைய பொருளாளர் குணா, அற்புதமான இசை மேதை மற்றும் எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்து அவருடைய அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறோம். அவர் சினிமா வரலாறு இருக்கும் வரை தமிழ் சினிமாவில் ஒரு அங்கமாக நிலைத்திருப்பார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இயக்கிடும் நன்றாடுகிறோம், வேண்டுகிறோம்.